This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மொத்தம் 3 வழித்தடங்களில் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்படுத்தப்படுகிறது. அதில் ஒன்றான பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான 26 கிலோமீட்டர் வழித்தடத்தில் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மயிலாப்பூர் லஸ்கார்னர் பகுதியில் சுரங்கம் தோண்டும் பணி கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று வருகிறது. இதனால் சாலையில் தடுப்புகள் அமைத்திருப்பது, ஒருவழி பாதையாக மாற்றியிருப்பது போன்ற காரணங்களால் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிறிய கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு வாகன நிறுத்தம் வசதி இல்லாததால் வாடிக்கையாளர்களின் வருகை முற்றிலும் குறைந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். நாங்கள் 154 வியாபாரிகள் சுத்தி இருக்கிறோம். 4 ரோட்டில், அதாவது 2 ரோட்டில் 2 சைடு 4 லைனில் போட்டு கடையாக வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்துக்கிட்டு அந்த லைனில் லஸ் சர்ச் ரோட்டில் ஒரு 55 கடையும், இந்த ராயப்பேட்டையில் ஒரு 10 கடையும் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் டோட்டலாக நிறைய பேர் லாஸ் ஆகி போயிட்டாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் மாற்றிடம் கொடுக்கணுன்ட்டு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கனால நாளைக்கு எங்களுக்கு ஒரு கடை கிடைக்கும், அதில் எங்கள் வாழ்வு நல்லாயிடும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோ பணிகள் காரணமாக ராயப்பேட்டை அஜந்தா மேம்பாலமும் இடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மயிலாப்பூர் ராயப்பேட்டை சாந்தோம் வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் 2 கிலோமீட்டர் தூரம் கூடுதலாக சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். அதேபோல வணிக ரீதியாக தங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பெரும் நெருக்கடி என்கின்றனர் அப்பகுதி வியாபாரிகள். எங்களை வந்து பழைய ஓல்டு ஷாப் கடை, ஒரு 35 இயர்ஸ் எங்களுக்கு நல்ல ரன்னிங்ல இருக்க கடை. ஸோ எங்களுக்கு கஸ்டமர் வந்து ரீச் ஆக ரொம்ப கஷ்டமாகறனால என்ன எங்களுக்கு என்ன ஒரு அவங்க போனது வந்து சொன்னது வந்து 2 இயர்ஸ் அப்படின்னாங்க. இப்போ 2-7 இயர்ஸ்னு சொல்கிறாங்க, அப்புறம் 5 இயர்ஸ்ன்றாங்க. ஸோ மாற்றி சொன்னனால எங்களுக்கு இன்னும் எதை வச்சு எங்களை பிஸ்னஸ் பண்ண முடியல, எங்களால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு. மயிலாப்பூர் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளால் செய்யப்பட்டிருக்கும் மாற்றம் குறித்து மெட்ரோ நிறுவன அதிகாரிகளிடம் கேட்டபோது ஏற்கனவே போக்குவரத்து மாற்றம் தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டதாகவும் அவ்வப்போது மக்களின் கருத்துக்களை கேட்டு நடவடிக்கை எடுப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். மயிலாப்பூர் பகுதியில் மெட்ரோ ரயில் பணி காரணமாக கடைகள் வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பெருமளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே 3 ஆண்டுகளுக்குள் பணியை முடிக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய மெட்ரோ நிர்வாகம் விரைந்து முடிப்பது மட்டுமில்லாமல் தற்காலிகமாக கடை வைத்திருக்கக்கூடிய சிறு கடை வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒலிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.